செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் நிறுத்தி வைப்பது குறித்து ஆளுநர் எழுதிய கடிதம் தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர். செந்தில் பாலாஜி பதவி நீக்கம் நிறுத்தி வைப்பது தொடர்பான ஆளுநர் எழுதிய கடிதம் தொடர்பாக முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் கார்த்திக், இந்த ஆலோசனை தொடர்பான விவரம் என்ன? ஆலோசனை கூட்டத்தில் யாரெல்லாம் பங்கேற்க இருக்கிறார்கள், விவரங்களை பதிவு செய்யலாம். முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஒரு அவசர ஆலோசனைக் கூட்டமானது தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சரவையிலிருந்து நீக்கிய தொடர்பாகவும் பின்னர் அதனை நிறுத்தி வைத்தது தொடர்பாகவும் ஆளுநருடைய நடவடிக்கைக்கு சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுதல் தொடர்பாக தற்போது இந்த ஆலோசனைக் கூட்டமானது நடைபெற்று வருகிறது. முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளை முடித்த பின்னர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்று தற்போது இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சட்ட ரீதியாக இந்த பிரச்சனையை எவ்வாறு அணுகுவது என்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது. இது ஒரு விதம் இருக்க, அடுத்த கட்டமாக ஆளுநருடைய செயல்பாடுகளை கண்டிக்கும் விதமாக ஒரு அவசர அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றலாமா என்பது தொடர்பாகவும், அதே நேரத்தில் தமிழக அமைச்சரவையை கூட்டி அந்த அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வரலாமா என்பது தொடர்பாகவும் ஆலோசிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து திமுக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு ஆளுநர் மற்றும் திமுக அமைச்சர்கள் மற்றும் முதலமைச்சர் ஆகியோருடைய அந்த கருத்து மோதல் என்பது தொடர்ந்து நீடித்து வருகிறது. இந்த சூழ்நிலையில்தான் செந்தில் பாலாஜி அவர்களை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கி நேற்றைய தினம் உத்தரவிட்டார். அதன் பின்னர் அதை நிறுத்தி வைப்பதாக ஆளுநர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். எனவே இந்த விவகாரத்தில் இதுபோன்று வருங்காலங்களில் இதுபோன்ற நடவடிக்கையானது ஆளுநருடைய தரப்பிலிருந்து இருக்கக்கூடாது என்பதற்காக அதனை சட்ட ரீதியாக எதிர்கொள்ளுதல், அதே நேரத்தில் தங்களுடைய கூட்டணி கட்சிகள் மற்றும் அனைத்து கட்சியுடைய ஒருமித்த கருத்துடன் இதனை எவ்வாறு எதிர்கொள்ளுதல், ஆளுநருக்கு எதிராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றுதல் என பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக தற்போது முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். சட்ட ரீதியாக இதனை எதிர்கொள்ளுதல் என்பது முக்கியமாக திமுக தரப்பில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் மற்ற கூட்டணி கட்சிகள் மற்ற கட்சிகளுடன் இணைந்து ஆளுநருக்கு எதிராக தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்பது தொடர்பாகவும் விவாதிக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது. எனவே ஆலோசனை கூட்டத்துக்கு இறுதியில் இது தொடர்பாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு செய்தி குறிப்பாக வெளியிடப்படும். அதில் அடுத்த கட்டமாக ஆளுநருடைய நடவடிக்கையை எவ்வாறு எதிர்கொள்ள இருக்கிறார்கள் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.